பயிற்சி ஆகிறத நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா, போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய, ஆர்வத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போகிறார். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறதுனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி. அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி. குரு பகவான் வந்து கல்விக்கு காரகன். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும். சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்கில் வச்சுருக்கிற இந்த பணமெல்லாம். அப்போ நிறையா சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதல்ல அது ஃபஸ்ட்டு பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல குரு வரும்போது என்னென்னா எல்லாருமே கொஞ்சம், அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட எல்லாருமே செயல்படுவாங்க. சரிங்களா? இது பொதுவான பலன்தான். அவங்க இப்போ அவங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும், எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார், எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓஹோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி, இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரணும். அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால் இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமான நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கிருந்து எடுத்து கொடுக்க முடியும். இது ஒன்றும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ குரு பயிற்சி எப்படி இருக்கும். சிம்ம ராசிக்கு, உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு குரு வரார். சிம்ம ராசிக்கு குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வரார். என்ன சொல்லுவாங்க, 10ஆம் இடத்துக்கு வந்தால் பதவி பறி போகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா சிம்ம ராசிக்கு குரு சுபர் அப்படிங்கிறப்ப அங்கே 10ஆம் இடத்துக்கு வந்தால் பதவி பறி போகுமானா போகும். எப்படி போகும்னா அடுத்த பதவிக்கு போவீங்க. இப்போ பதவி உயர்வு கிடைக்கும். நம்மளுடைய அந்த சமுதாய அந்தஸ்து அப்படிங்கிறது உயரும். குரு பகவான் வரும்போது நமக்கு அந்த ஒரு ஜீவனம், தொழில், இது மாதிரியான விஷயங்களில் நம்மளுக்கு ஒரு கௌரவத்தையும் ஒரு மரியாதையையும் கொடுப்பார். இது வரைக்கும் நம்ம எப்படி எப்படியோ வாழ்ந்திருந்தாலுமே கூட இனி வரக்கூடிய இந்த ஆண்டு ஒரு மரியாதையாக நம்மளை ஒரு சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நபரை நம்மளை குரு பகவான் மாற்ற போகிறார். சரிங்களா. குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 5, 8ஆம் அதிபதி. சரிங்களா. அப்போ 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அவர் 10ல் இருக்கார். 5ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல. அப்போ இந்த கலைத்துறை சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள், மனசு நிறைவாக ஒரு தொழில் செய்கிறது, மனசு நிறைவாக ஒரு பதவிக்கு போகிறது, ஆத்மார்த்தமாக ஒரு விஷயங்களை நம்ம செய்கிறது, ஒரு தொழிலை வந்து விரிவுபடுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது குழந்தைங்க. நம்ம குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னா 5, 10. இப்போ 10ஆம் இடம் என்பது நம்மளுடைய அந்த கர்மா செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை பாக்கியத்தை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து 8ஆம் அதிபதி திடீர் அதிர்ஷ்டம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனசு அப்படியே அப்பப்போ சில மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அவரே 8 கூடையவராக இருக்கார். அப்போ 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால 8, 10 கொஞ்சம் இப்போ தொழிலில் கொஞ்சம் பெரிய அளவுக்கு அகலக்கால் வைக்கக்கூடாது. குரு 10ல் இருக்கார், நல்லா தான் இருக்கும். ஆனால் பெரிய முதலீடுகளை நம்ம போடக்கூடாது. ஏன்னா அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால முதலீடுகள் போட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை நமக்கு ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ வந்து குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குறார், அடுத்தது 4ஆம் இடத்து பார்க்குறார், அடுத்தது 6ஆம் இடத்து பார்க்குறார். அப்போ குரு தான் தனகாரகன். 2ஆம் இடத்து பார்க்குறதுனால பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு தொழில் மூலமாக வரக்கூடிய பொருளாதார வரவு, பணம் நல்லா இருக்கும். இவங்களுடைய வாக்கு சமுதாயத்தில் மரியாதையை கொடுக்கும். அதுமாதிரி இவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதையை உண்டு பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக காப்பாற்றும். ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த விஷயங்களை நமக்கு செஞ்சு கொடுப்பார். அடுத்தது நல்ல பணம் வரும்போது என்ன பண்ணும், சேமிப்பும் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா வர்ற பணம் தங்காது. ஏன்னா அவரே 5 கூடையவராக இருக்கிறதுனால. அடுத்தது குரு 4ஆம் இடத்து பார்க்குறாரு. இப்போ 4ஆம் இடத்து பார்க்கறனால வரக்கூடிய பணத்தை நம்ம முதலீடாக போட்டு வைக்கலாம். எதில் வைக்கலாம், சொத்து, வீடு, வாகனம், இந்த மாதிரியான ஒரு சுப செலவுகளாக நம்ம செஞ்சுக்கலாம். ஏன்னா 4ஆம் இடத்து பார்க்கறனால வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, அல்லது நம்மளுடைய வாகனங்களை வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை குரு பகவான் கொடுப்பார். அடுத்தது தாய். தாயாருக்கு நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியை கண்டிப்பாக கொடுப்பார். தாயாரோட ஒரு இணக்கமான ஒரு உறவுகளை கொடுப்பார். சரிங்களா. அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்குறார். இப்போ 10ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நான் தான் சொன்னேன் உங்களுக்கு வேலை ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ வேலையின் மூலமாக நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். அப்போ பார்க்குறதுனால நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து பார்க்குறாரு. அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு உயர்ந்த பதவி, ஒரு நல்ல பதவி கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக அமைய போகுது. சரிங்களா. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி இதனுடைய கோச்சார பலன்கள் மாறுபடும். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஜென்ம நட்சத்திரம் வரப்போ இந்த ஆண்டு குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கனால குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? அடுத்ததாக நம்ம கண்ணு